Welcome students. So in the video, நம்ம முதல் பாடத்துடைய கடைசி பகுதியை பார்க்க போறோம். So போன பகுதியில் நம்ம பரிமாணத்தின் பயன்கள் மற்றும் வரம்புகள் வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பரிமாணத்தில் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதோடைய பயன்களில் ஒரு அலகுகள்லேருந்து இன்னொரு அலகுகளை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு சார்பு சமன்பாடு கரெக்டாக சரியான பரிமாணத்தை கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ரெண்டுத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய நிறைய பேர் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் தடுமாறுவீங்க. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு செக்ஷனுக்குள்ளாரையும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில அடிப்படையான அலகுகளுக்கு உங்களுக்கு இங்கே அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடிப்படை ஒரு சில நம்ம ஃபார்முலா எப்படி கண்டுபிடிச்சோம், பரப்புனா நீளம்ன்றது உங்களுடைய எல்லை குறிக்கும், அகலம்ன்றது எல்லை குறிக்கும், அப்போ ரெண்டு சேர்த்து எல் ஸ்கொயர் உங்களுக்கு வரும். பரப்புன்றது பருமன் அப்படின்றது பரப்பு பெருக்கள் ஒரு உயரம். பரப்புன்றது என்ன, இப்போ தான் கண்டுபிடிச்சேன், எல் ஸ்கொயர்ன்ட்டு. அப்போ இங்கே எல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. உயரம்ன்றது எல்லை தான் குறிக்கும், ஏன்னா அதுவும் மீட்டர் சென்டிமீட்டர் தான் குறிக்க போகிறீங்க. அப்போ எல் எல் ஸ்கொயரும் எல்லு சேர்ந்தால் எல் கியூப் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒன்வேர்டுகள் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியாட்டி எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இங்கே இதில் நீங்கள் குறிப்பிட்ட நோ பார்க்க வேண்டியதுன்னா சில சார்புகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், ஏடி எம்டி ஸ்கொயர் ஏடி பவர் மைனஸ் ஒன், ஏடி எம் மோல் பவர் மைனஸ் ஒன், எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ கெல்வின் பவர் மைனஸ் ஒன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடிப்படையாக பயன்படுத்தக்கூடிய எம்எல்டியை தாண்டி நான்காவதாக ஏன்றது என்ன குறிக்குது, மின்னூட்டத்தை குறிக்குது, ஆம்பியரை குறிக்குது. மோல்ன்றது எத்தனை எவ்வளோ பொருட்களை எடுத்திருக்கோம் ஒரு வினை செய்கிறதுக்கு அப்படின்றத குறிக்கிறது. கேன்றது வெப்பநிலையை குறிக்குது. ஸோ அந்த மூன்று பரிமாணங்களையும் தாண்டி இவங்க சில விதங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் முக்கியமான ஒரு ஒன் வேர்டில் உங்களுக்கு மாட்டும். ஓகேவா, மற்றதை கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மற்றதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி இதில் ஒன்று ஒன்றுத்தும் உங்களாலேயே பண்ண முடியும். ஓகே, ஒரு பெரிய மேஜிக்லாம் இல்லை. அடர்த்தி நிறைன்றது என்ன, கிராம்லேயோ கிலோகிராம்லேயோ குறிக்க போகிறோம், அது எம் தான். பருமனுக்கு இப்போ தான் இங்கே மேலே கண்டுபிடிச்சோம் எல் கியூப்ன்ட்டு. அப்போ எம் எல் கியூப் அதான் எம் இங்கே வகுத்தலில் கீழே இருக்கிறதுனால இது இப்படி இருக்கும், எம் பை எல் கியூன்னு இருக்கும். இது மேலே போச்சுன்னா எம் எல் பவர் மைனஸ் த்ரீ, இங்கே ப்ளஸ் த்ரீ இருந்துச்சுன்னா மேலே போகிறப்ப மைனஸ் த்ரீ ஆகிடும், அவ்வளோதான். அதே மாதிரி திசை வேகத்துக்கு இடப்பெயர்ச்சி பை காலம், இடப்பெயர்ச்சி எல்னு போடணும், காலமுக்கு டீன்னு போட போகிறோம். அப்போ எல் பை டீன்னு இங்கே இருக்கும், இது மேலே போச்சுன்னா எல் டி பவர் மைனஸ் ஒன்று மாறும். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இது எளிமையாக தான் இருக்கும். இதில் ஏதாவது உங்களால் ஸ்ட்ரக் ஆகிட்டிங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய 1.12 நம்மளுடைய முதல் சம் பார்க்க போகிறோம். இது என்னென்னா பரிமாணத்தை மாற்றுறது. எனக்கு வந்துட்டு எஸ்ஐ அலகுலேயோ சிஜி அலகுலேயோ கொடுத்துருப்பாங்க, அது இன்னொரு விதமான அலகாக நான் மாற்றுறோம். இங்கே குறிப்பிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பரிமாணங்களின் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை என்எம் பவர் மைனஸ் டூ ஆக மாற்றுது அப்படின்றாங்க. இங்கே எதுலேருந்து எதில் மாற்றணும்னா எதுவும் சொல்ல. ஓகேவா, நமக்கு கொடுத்த க்ளூ என்னென்னா இங்கே எம் எம்மை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நியூட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐ அலகில் தான் வந்துட்டு விசையை குறிக்கிறதுக்கு நியூட்டனாகவும் நீளத்தை குறிக்கிறதுக்கு வந்துட்டு எம்மும் பயன்படுத்துவோம். அப்போ எனக்கு எஸ்ஐ அலகாக மாற்றணும், ஏன்னா எம் பவர் மைனஸ் டூவாக மாற்றுன்றான். அப்போ எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது எஸ்ஐ அலகு. அதே மாதிரி சிஜிஐ அலகில் தான் வந்துட்டு நீளத்தை சென்டிமீட்டரில் குறிப்பாங்க. ஓகேவா, அப்போ சிஜிஐயில் இருந்துட்டு எஸ்ஐயாக மாற்ற சொல்கிறாங்க. பொதுவாக இந்த அழுத்தத்துக்கான ஃபார்முலா இது இங்கே டைரெக்டாக கொடுக்கல. நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா அழுத்தத்துக்கான ஃபார்முலா வந்துட்டு பி இஸ் ஈக்குவல் டு HGD. இதுதான் அழுத்தத்துக்கான ஃபார்முலா. ஓகேவா, இதில் உனக்கு இதில் ஹெச்ன்ற வேல்யூ தான் உனக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க, 76 சென்டிமீட்டருன்ட்டு. ஓகேவா, ஹெச் 76 அதான் இங்கே ஹெச்சுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜின்றது என்னென்னா வந்துட்டு உங்களுடைய புவியீர்ப்பு விசை. நம்ம புவியீர்ப்பு விசை என்னன்னு பார்த்தோம்னா 9.8 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ. இதுதான் வந்து எஸ்ஐ அலகில் புவியீர்ப்பு விசை. அதையே சிஜிஐயில் எழுதுகிறப்ப என்ன ஆகும்னா நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, சிஜிஐயில் சென்டிமீட்டர் தான் பயன்படுத்தணும், மீட்டரை பயன்படுத்தக்கூடாது. அப்போ
இப்போ நம்ம மீட்டர் சென்டிமீட்டரை மாற்றுறப்ப என்ன பண்ணோம், ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ இந்த மீட்டர் சென்டிமீட்டரை மாற்றினா இங்கே வந்து ஒரு 9.8 மீட்டர் செகண்ட் இருக்குது. அப்போ என்ன ஆகணும், 9.8 × 100 போட்டோம்னா எனக்கு சென்டிமீட்டர் கிடைக்கும், கரெக்டாக. இப்போ இதே இதையும் பெருக்குனா 980 சென்டிமீட்டர் கிடைக்கும். அந்த 980 தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 13.6 அப்படின்றது வந்து மெர்க்குரியுடைய அடர்த்தி. இந்த மூணு இந்த சம்பளம் கொடுக்கல, இதையும் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சில டைமில் சம்பளம் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, அடர்த்தி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அங்கே நீ பயன்படுத்திக்கலாம். இந்த மூணையும் பயன்படுத்தி முதல்ல பெருக்கிக்கோங்க, இது ஒரு பக்கம் வச்சுக்கோ, ஓகேவா. இப்போ ரெண்டாவது படி என்ன பண்ணணும்னா, இதோடைய பரிமாணத்தை கண்டுபிடிக்கணும். அழுத்தத்துடைய பரிமாணம் என்னன்னு பார்ப்போம், இங்கே இருக்கான்னு பார்ப்போம். அழுத்தத்துடைய அழுத்தம் 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 அல்லது இங்கே பாரு அழுத்தம் அல்லது தகைவு. அழுத்தத்துடைய பரிமாணம் என்ன, ML/T^-2. ML^-1, T^-2 இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. ML^-1, T^-2 இது எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு அழுத்தத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கின்றதுனால எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஒரு பக்கம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இந்த ஃபார்முலா வந்துட்டு N1 M1L1 T1 = N2 M2L2 T2. ஸோ இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேல்யூலாம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, எனக்கு தெரியாத வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான், இந்த பக்கம்தான். அப்போ என்ன பண்ணணும், இந்த P2 மட்டும் அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மீதி எல்லா வேல்யூவும் அப்படியே இந்த பக்கம் கீழே கொண்டு போங்க. இங்கே P2 பெருக்கல் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த வேல்யூ கீழே வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னா P1 M1, இது ஏபிசி ஏபிசி ஃபார்முலா அது. இப்போ M1L1 T1 / M2L2 T2 = P2. இதுதான் உங்களுடைய ஃபார்ம். N1க்கு போல P1 போட்டிருக்கான், N2 போல P2 போட்டிருக்கான். ஏன்னா அழுத்தத்தை காட்டுறதுனால அப்படி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இங்கேயும் மேலே ஏபிசி போட்டுக்கோங்க, இங்கேயும் மேலே ஏபிசி போட்டுக்கோங்க. இப்போ M1 M2 ஜோடியாக எடுத்து எழுதுறாங்க, இந்த மாதிரி வருது. L1 L2 ஜோடியாக எடுத்து எழுதுறாங்க, இந்த மாதிரி வருது. T1 T2 ஜோடியாக எடுத்து எழுதுறாங்க, இந்த மாதிரி வருது. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த M1 N1 T1 என்ன, எனக்கு தெரிஞ்ச எண்கள் தெரிஞ்சது என்ன கொடுத்துருக்கான், சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். சென்டிமீட்டரில் கொடுத்துருனால அது சிஜிஐ அலகு. சிஜிஐ அலகு படி நீளத்தை வந்துட்டு சென்டிமீட்டரில் குறிக்கணும், நிறைய வந்துட்டு கிராமில் குறிக்கணும், காலத்தை வந்து செகண்ட்ஸில் குறிக்கணும். இது சிஜிஐக்கு. எஸ்ஐ அலகுல படி என்னென்னா, நீளத்தை மீட்டரில் குறிக்கணும், நிறைய வந்து கிலோகிராமில் குறிக்கணும், காலத்தை வந்து செகண்ட்ஸில் குறிக்கணும். இதை அப்படியே எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். M1 L1 T1 இதெல்லாம் வந்து சிஜிஐயுடைய அலகுகள். அப்போ ஒரு சென்டி இங்கே வந்து சென்டிமீட்டர் கிராமு எஸ்ஐ உள்ளே போடுறோம், கிராமு சென்டிமீட்டர் செகண்டை உள்ளே போடுறோம். எவ்வளோன்னு சொல்லாதனால ஒரு செகண்ட் எடுத்து ஒரு செகண்டு ஒரு கிராம் போட்டிருக்கோம். அதேமாதிரி M2 L2 T2 பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, இந்த M kg S போடுறோம். இங்கே எம் இருக்குது, கேஜி இருக்குது, எஸ் இருக்குது, ஓகேவா. இப்போ இந்த பக்கம் P1 இருக்கு இல்லையா, இதோடைய மதிப்பு என்னென்னா, இந்த மூணுமே நீங்கள் பெருக்கி எடுத்திருக்கோம் பார்த்தியா, 76, 113, 96, 980. இதுதான் அதோடைய வேல்யூ. இந்த 10 cm/-2 இருக்குன்னா அழுத்தத்துக்குடைய சிஜிஐ அலகு தான் இந்த 10 cm/-2. 10th முதல் படத்தில் இதை பார்த்துருப்போம் நாம, ஓகேவா. ஸோ இது ஒன்று பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை போட்டு பெருக்கலாம். இங்கே கிராம் இருக்குது, இங்கே கிலோகிராம் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே செகண்ட் இருக்குது, செகண்ட் இருக்குது. செகண்டு செகண்டாக அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. செகண்டையும் செகண்டையும் அப்படியே நம்ம கேன்சல் பண்ண முடியும், அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நான் பின்னாடி வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிராம் இருக்குது, கிலோகிராம் இருக்கா. கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் ஒரு பண்பு இருக்குது. ஸோ 1 கிலோன்றது 1000 கிராம், 1 கிலோன்றது 1000 கிராம். இல்லை 1000 கிராம்னா 10³ கிராம்னு கூட எழுதலாம். இப்போ எங்கெங்கெல்லாம் 1 கிலோ வருதோ அங்கே நான் வந்து 1000 கிராம் போடலாம். இல்லை எங்கெங்கெல்லாம் கிராம் இங்கே எப்படி போட்டிருக்காங்கன்னா, கிராம் எடுத்து கிலோகிராம் போட்டிருக்கான். எது உங்களுக்கு வசதியோ அது பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு புக்கில் இருக்க மாதிரியே கூட சரி, ஓகே, இங்கே நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே போகலாம். ஸோ இப்போ 1 கிராம் மேலே இருக்குது, 1 கிராம் மேலே இருக்குது. கீழே வந்துட்டு 10 1 கிலோகிராமுக்கு பதிலாக நான் என்ன போகிறேன்னா 10
மூணு கிராம்னு போடுறேன். இது ஒரு வேல்யூ முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது இன்னும் சென்டிமீட்டர் மீட்டர் இருக்குது. ஒரு மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே என்ன ஆனதெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் மேலே அப்படியே வச்சுக்கோ, கீழே வந்து ஒரு மீட்டருக்கு பதிலாக 100 சென்டிமீட்டர் போட்டுருவோம். மீதி என்ன இருக்குது? செகண்ட் செகண்ட் அப்படியே விட்டுருவோம். ஒரு செகண்ட் இங்கே, இங்கே ஒரு செகண்ட் இங்கே. ஓகேவா? இங்கே 1 இருக்குது, மேலே -1 இருக்குது, -2 இருக்குது. இது எதனா, இதோட எண்ணு எதை குறிக்குதுன்னா, இங்கே எம்மில் எல் பவர் -1, டி பவர் -2 இருக்கு இல்லையா, இதில் பவர் இருக்கிற வேல்யூலாம் மட்டும் எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ கேஜியும் கேஜி, கிராமும் கிராமும் கேன்சல் பண்ணிடலாம், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இது என்ன ஆகிடும், 1/10^3 ஆகிடும். இந்த பக்கம் 1/100 வந்து நான் 10^2 எழுதலாம், -1. இந்த பக்கம் வந்து 1s 1s^-2, இது அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து மீதி என்ன இருக்குன்னா, செகண்ட் செகண்ட் இருக்குது, அந்த செகண்டே செகண்டே அடிச்சிட்டுன்னா உள்ள 1 இருக்கும். ஏன்னா இதே இதே வகுத்தினா 1 தான் இருக்கும் பொதுவான நம்பரை வைக்கிறப்ப. ஸோ இது மேலே போச்சுன்னா இப்போ என்ன வரும், 10^-3 வந்து மேலே போச்சுன்னா 10^-3 ஆகிடும் பெருக்கல். 10^2 மேலே போச்சுன்னா 10^-2 ஆகிடும். மேலே மறக்காமல் ஒரு -1 இருக்குது, அதையும் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 1^-2. ஸோ 1 நீ என்ன பவர் எடுத்தினாலும், 1^1 ஒன்று தான், 1^2 ஒன்று தான், 1^100 ஒன்று தான். அப்போ 1 இதில் இந்த 1 இது அப்படியே வந்து 1 ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னா 10^-3 இருக்கும் பெருக்கல் 10^-2 இருக்குது. இங்கே -1 இருக்குது, ரெண்டையும் பெருக்குன்னா 2 வரும், மைனஸ் மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ 10 இங்கே 1 இருக்குது, 1 நம்ம எடுத்து கூட தேவையில்லை, வேணால் வச்சுக்கோ. ஸோ 10^ இப்போ இதை பெருக்கிறப்ப என்னன்னா 10 பொதுவாக இருக்குது, இங்கே -3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ -1 வந்துடும். ஸோ 10^-1 வரும். இப்போ இதை மட்டும் இதை ஒரு பக்கம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ மீதி இந்த எண்கள்லாம் பெருக்கணும்னு வச்சுக்கோயேன், 76, 13.6, 950. இது பெருக்கிறப்ப என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை மூணையும் பெருக்கினா உங்களுக்கு என்ன மதிப்பு வரும்னா வந்துட்டு 1012928, ஓகேவா, 0.0 வந்துடும். ஏன்னா இங்கே ஒரு டெசிமல் இருக்கிறதுனால, ஒரு தசம புள்ளி இருக்கனால 0 வரும். பெருக்கல் 10^-1 அப்படியே வச்சுக்கோ இங்கே இருக்கிறது. இப்போ இதுக்கு நீ புள்ளியெல்லாம் மாற்றுங்க. புள்ளி வந்து இங்கேருந்து 1, 2, 3, 4, 5, 6 இடத்துக்கு தள்ள போகிறேன். அப்போ 1.01 வரும். ரெண்டு நம்பர் வச்சா போதும், அதுக்கு மேலே போகத்தவரில்ல. 6 இடத்துக்கு தள்ளினதுனால இதனால் 10^6 ஆகிடும் உள்ளே போகிறதுனால. பெருக்கல் 10^-1. ஸோ 1.01 பெருக்கல் 10. இங்கே 6 இருக்குது, இங்கே -1 இருக்குது, 6ல -1 போச்சுன்னா 5 ஆகிடும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இதுங்க இதே சம்மை நான் இன்னொரு விதமாக நான் சம் வந்து ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன், அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வந்துட்டு 76 சென்டிமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு நியூட்டன் பவர் -2 மாற்ற சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ணான்னா, இது என்னன்னா இது ஒரு அழுத்தம் பியை குறிக்குது. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச எண்கள்லாம் நான் வந்து P1 பக்கமாக வச்சுக்கிறேன், தெரியாததான் அந்த பக்கம் செகண்ட் நம்பராக வச்சுக்கலாம். இப்போ அழுத்தத்துடைய ஃபார்முலா பார்க்குறப்ப என்னன்னா HGD, இதுதான் அழுத்தத்துடைய ஃபார்முலா. இதில் சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போ அதோடைய வேல்யூ என்னன்னா 76 × G புவியீர்ப்பு விசை வந்து 9.8 m/s·2. இது வந்து CGI முறைப்படி சென்டிமீட்டர்லாம் குறிக்கணும். அப்போ மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும். ஒரு மீட்டருன்றது 100 சென்டிமீட்டர். அப்போ 9.8 வந்து 100 பெருக்கிறேன், எனக்கு 980 கிடைக்கும். ஓகேவா? எப்படி பெருக்கணும்னு பெருக்கி பாருங்கள், கரெக்டாக ஒரு ஆன்சர் வரலன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ இங்கே 980 வரும். மெர்குரி அந்த பாதரசத்துடைய அடர்த்தி எவ்வளோன்னா 13.6. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ. இப்போ என்னவோ மாற்ற சொல்கிறாங்க, CGI முறைப்படி SI மாற்ற சொல்கிறாங்க. ஓகேவா? நம்மளுடைய ஃபார்முலா என்ன பார்த்தோம், N1 M1 L1 T1 = N2 M2 L2 T2. இது ABC. ஸோ அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் அதோடைய நம்மளுடைய பரிமாண ஃபார்முலா என்ன வரும்னா, M L^-1 T^-2, இதுதான் அதோடைய அடர்த்தியோட ஃபார்முலா. இது ஒரு பக்கம் வச்சுக்கோ.
இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்பயுமே தெரிஞ்ச எண்களை ஃபஸ்ட் வேல்யூ வச்சுக்கோ, தெரியாத வேல்யூ செகண்டாக வச்சுக்கலாம். அப்போ எனக்கு இந்த பக்கம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என் டூ மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போய்க்கும். அப்போ எப்படி ஃபார்முலா வந்துடும்னா, என் டூ ஈக்குவல் டு என் ஒன் எம் ஒன் எல் ஒன் டி ஒன் பை எம் டூ எல் டூ டி டூ. இது ஏ, இது பிசி, இது ஏ, இது பிசி. ஓகேவா? இப்போ என் டூ தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ என் டூ ஈக்குவல் டு என் ஒன் ஆல்ரெடி மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், 76 பெருக்கல் 980 பெருக்கல் 13.6. இதை ஒரு பக்கம், இதான் என் ஒனுடைய மதிப்பு. இதை ஒரு பக்கம் வச்சுக்கோ. எம் ஒன்லாம் ஒன்றா எழுதிக்கலாம். எம் ஒன் எம் டூ ஏஏ எல் ஒன் பை எல் டூ பிபி டி ஒன் பை டி டூ சிசி. ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த இதில் பவர் ரெண்டு இங்கே உள்ள பார்த்திங்கன்னா, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குல்லையே, அதில் பொதுவாக நான் பவர்லாம் வெளில எடுத்துக்கிறேன். இப்போ இது எப்படி எழுதலாம்னா, என் டூ 76 பெருக்கல் 980 பெருக்கல் 13.6. இது எப்படி எழுதலாம்னா, எம் ஒன் பை எம் டூ ஏ எல் ஒன் பை எல் டூ பி டி ஒன் பை டி டூ சி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த உங்கள் பரிமாணத்து ஃபார்முலாவில் இருக்கிற இந்த பவர் வேல்யூ குறிக்குது. ஓகேவா? அதனால் அதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா, என் டூ ஈக்குவல் டூ 76 பெருக்கல் 980 பெருக்கல் 13.6 எம் ஒன் பை எம் டூ. ஏவோட மதிப்பு வந்து இங்கே வேலை வேலை இந்த நம்பரும் இல்லை, இல்லைன்னா அது ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ ஒன்று பை எல் ஒன் பை எல் டூ. இங்கே பியோட மதிப்பு -1, அப்போ -1 போட்டிருக்கோம். டி ஒன் பை டி டூ. சியோட வேல்யூ -2, அப்போ -2 போட்டிருக்கோம். ஸோ இங்கே எம் ஒன் எல் ஒன் டி ஒன்றது எதை குறிக்குது, சிஜிஐ குறிக்குது. சிஜிஐ முறையில் வந்துட்டு நீளத்தை சென்டிமீட்டரில் குறிக்கணும், நிறைய வந்துட்டு கிராமில் குறிக்கணும், காலத்தை வந்து செகண்டில் குறிக்கணும். அதே எஸ்ஐ முறை இப்படி வந்து நீளத்தை வந்து மீட்டரில் குறிக்கணும், நிறைய வந்து கிலோகிராமில் குறிக்கணும், காலத்தை வந்து செகண்டில் குறிக்கணும். சரி, புக்கில் இருக்கிற அதே ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க நிறைய ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணி போட்டிருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு ஆன்சரை வந்து இப்படி தான் சால்வ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் ரொம்பலாம் வந்து புக்கோட அப்படியே ஃபாலோ பண்ணி போகணும்னா, நிறைய ஸ்டெப்ஸ் வந்து அதில் இருக்கிறது தான் கொடுக்க போகிறேன், இல்லாத கேஸில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன வரணும், இந்த எம் ஒன் எம் டூ எல் ஒன் எல் டூ எம் இதெல்லாம் இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, என் டூ ஈக்குவல் டூ 76 பெருக்கல் 980 பெருக்கல் 13.6 எம் ஒன் அப்படின்றது சிஜிஐ குறிக்கும். அதான் பார்த்தோம், இங்கே எம் இது சிஜிஐ குறிக்குது, இது வந்து எம் டூன்றது எஸ்ஐ குறிக்குது. அப்போ சிஜிஐயோட அழகுலாம் எடுத்து எம் ஒன்னா கிராமு, அப்போ எம் ஒன்றது கிராமு, கிலோ எம் டூன்றது இதோடது ஒரு கிலோகிராம். ஒன் நீளத்தை வந்து 1 சென்டிமீட்டர் பை 1 மீட்டர் -1, காலம்ன்றது 1 செகண்ட் பை 1 செகண்ட் -2. இது செகண்ட் செகண்ட் அடிச்சிடலாம், அடிச்சிடனா இது ஒன்று இது ஒன்று வரும். அப்போ என் டூ இஸ் ஈக்குவல் டு 76 பெருக்கல் 980 பெருக்கல் 13.6. ஒரு கிராம் இல்லை ஒரு எது உங்களுக்கு வசதியாக இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கிலோகிராமை மாற்றிக்கிறேன். 1 கிலோகிராம் அப்படின்றது என்னவானா, 1 கிலோன்றது 1000 கிராம். ஓகேவா? 1 சென்டிமீட்டர் அப்படின்றது, சாரி 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் வச்சு இங்கே மாற்றிக்கலாம். இப்போ 1 கிராம் 1 கிராம் அப்படியே போட்டுக்கலாம். 1 கிலோகிராமுக்கு பதிலாக நான் என்ன 1000 கிராம்னு எழுதிக்கிறேன். ஏன்னா மேலேயும் கிராம் வச்சுக்க போகிறேன், கீழே கிராம்னு வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். 1000 கிராமை நான் வந்து 10³ கிராம்னு எழுதலாம். ஏன்னா 10 10 10 3 10 பேருக்குன்னா 1000 கிடைக்கும். ஸோ இப்போ 10³ கிராம், இது வந்து 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர்ன்றது நான் 10 ஸ்கொயர் மீட்டர்னு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு மாற்றலாம். ஏன்னா 10 ஸ்கொயர்னால் 100 தான். அப்போ 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இங்கே வந்து 1 பவர் -2. என் டூ இஸ் ஈக்குவல் டு 76 பெருக்கள் 980 பெருக்கள் 13.6. கிராமியும் கிராமியும் அடிச்சிருவோம், சென்டிமீட்டர் சென்டிமீட்டரையும் அடிச்சிருவோம். இங்கே என்ன இருக்கணும், 1 பை 10³ இருக்கும், 1 பை 10² இருக்கும். இது வந்து 1 பவர் -2. 1க்கு எந்த பவர் போட்டினாலும் அது 1 தான். அப்போ இது முழுசுமே போயிட்டு 1 மாறிடும். 1 ஸ்கொயர்னாலும் 1 தான், 1 பவர் 100னாலும் 1 தான், 1 பவர் -100னாலும் 1 தான். ஸோ எதை எடுத்தாலும் 1 1க்கு அது 1 தான் வரப்போகுது. அப்போ இந்த 3ஐயும் பெருக்கலாம். ஃபஸ்ட்டு
இந்த ரெண்டையும் பெருக்குவோம். 980 பெருக்கல் 76, 6 0 6 8 48, 9 54 58, 7 0 7 8 56, 5 7 9 63, 5 68, 0 8 8 14 14 7. ஓகேவா, இதை எடுத்து மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், 13.6 பெருக்கிறேன். பெருக்கல் 13.6 பெருக்கிறேன், என்ன வரும், 6 6 பெருக்கல் 0 0, 6 8 48, 6 4 24, 24 ஒரு 4 கூட்டினா 28, 6 4 24, 24 2 26, 6 7 42, 42 2 44, 3 போகிறப்போ 3 0, 3 8 24, 3 4 12 2 14, 3 4 12 12 13, 3 7 21 22. 1 பார்க்குறப்ப 0 8 4 7, சரி 4 4 7, இது கூட்டினா என்ன வருது, 0 8 12, மேலே 1 போச்சுன்னா 7 11 19, கரியா இந்த தொகை இடம் பத்தில் பெருக்கிறதுக்கு நான் இன்னொரு தடவை பெருக்கிறேன், வேணா இதை கிளியர் பண்ணிடலாம், கிளியர் பண்ணிட்டு இன்னொரு தடவை பெருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 76 980 பெருக்கலாம், 0 0, 8 6 48, 4 கையில் இருக்குது, 7 8 56, 56 1 4 60, 9 6 54, 5 கையில் இருக்குது, 9 7 63 68, 0 8 4 14 7, இதை 13.64 பெருக்க போகிறோம். பெருக்கணும் என்ன வருதுன்னா, 0 6 8 48, 6 4 44, சாரி 6 4 24, 24 ஒரு 4 28, 6 4 24, 24 2 26, 6 7 42 44, 3 எடுத்து போன 3 3 8 24, 3 4 12 14, 3 4 12 13, 3 7 21 22, 1 போடுறப்ப 1 0 8 4 4 7. இப்போ கூட்டினோம்னா 0 8 8 4 12, 7 11 19, 5 8 12, 5 7 11, 7 2 9 10, இவ்வளோ பெரிய நம்பருக்கு வந்திருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு என்னென்ன பெருக்கனா வருது, இதை வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே தசம புள்ளி புள்ளி ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, அதனால் கடைசிலேருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இதை எடுத்து எழுதுகிறப்ப என்ன வரும்னா, 1 0 1, 2 9 2 8.0, இங்கே என்ன ஆகும், 10³ மேலே போச்சுன்னா 10⁻³ ஆகிடும், 10⁻² மேலே போச்சுன்னா 10⁻² ஆகிடும், வெளியில் ஒரு -1 இருக்குது, இது 1 0 1 2 9 2 8.0, 10⁻³ பெருக்கல், இந்த -2 -1 பெருக்கணும்னா +2 ஆகிடும், இப்போ 10² ஆகிடும், -2 -1 பெருக்கிறப்ப 2 ஆகிடும், ஆனால் 2 1 2, ஒரே -ஸும் பெருக்கினா ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது என்ன ஆகிடுது, 1 0 1 2 9 2 8.0 பெருக்கல் 10, இங்கே -3 இருக்கு, 2 இருக்குது, அப்போ -3 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எதிர் எதிர் செய்யறதுனால கழிக்கணும், 3 2 போச்சுன்னா 1, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறனால -1, இப்படி இருக்கும். இப்போ இதை வந்து நான் வந்து இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு இந்த இடத்துல இங்கே வர வரைக்கும் கொண்டு வரப்போகிறேன், அப்போ என்ன ஆகுனா தள்ளுற புள்ளியை 1 2 3 4 5 6, அப்போ 1.01 பெருக்கல் 10⁻, எத்தனை தடவை உள்ளே தள்ளுறேன், 6 தடவை உள்ளே தள்ளுறேன், 10⁻⁶ பெருக்கல் -1, ரெண்டு நம்பர் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்தால் போதும், அதுவே அர்த்தமுள்ள நம்பர் தான். ஸோ இது 1 2 1.01 பெருக்கல் 10, அங்கே 6 இருக்குது, -1 இருக்குது, 6ல -1 போச்சுன்னா 5 ஆகிடும். நமக்கு என்ன அழகில் கொடுக்கணும்னு கேட்டால் n m⁻²ல கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நமக்கு புக்கில் கொடுக்க ஆன்சர். ஓகேவா, ஸோ இப்படி தான் அதை கொண்டு வரணும், புக்கில் டக்குன்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட கற்றுக்கோங்க, இப்படி போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ இதுதான் இப்போ நம்ம உனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு. இதில் இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா, இங்கே வந்துட்டு நியூட்டனுடைய, நியூட்டனுன்றது வந்து நம்ம எஸ்ஐ அலகில் விசைக்கான அலகு, ஓகேவா? அதே வந்து சிஜிஐயில் வந்து இதே அழுத்தத்துக்கு வந்து, சரி, விசைக்கு என்ன கொடுப்பாங்கன்னா டைன்னு கொடுப்பாங்க. அதுதான் இங்கே டைன் எழுதியிருக்காங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியலனா அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்ஐ அலை. இது வந்து எஸ்ஐலேருந்து எஸ்ஐயோடைய அலகில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை வந்து சிஜிஐ முறையில் மாற்றணுன்றாங்க, ஓகேவா? ஸோ இது என்ன, இதோடைய ஜிஎஸ்ஐன்றது என்ன குறிக்குதுன்னா இயற்பியல் மாறிலி. இயற்பியல் மாறிலிக்கு முதல்ல வேல்யூ எடுத்துக்கலாம் போயிட்டு நம்ம. இயற்பியல் மாறிலிக்கு இங்கே தான் இருக்கா பாருங்கள், இயற்பியல் மாறிலி தான், ஈர்ப்பு மாறிலி இருக்குது இங்கே இருக்கு பாரு. ஈர்ப்பு மாறிலி, இயற்பியல் மாறிலி எல்லாம் ஒன்று தான். ஸோ m⁻¹ எல் கியூப் டி பவர் மைனஸ் டூ, m⁻¹ எல் கியூப் டி பவர் மைனஸ் டூ, ஓகேவா? இது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நான் வந்து இதுலேருந்து மாற்ற போகிறேன், எஸ்ஐ அலகுலேருந்து சிஜிஐயாக மாற்ற போகிறேன், ஓகேவா? ஃபார்முலா என்ன, n1 mLt 111 ABC ஈக்குவல் டு n2 mLt 222 ABC. இந்த பக்கம் நான் எப்பயுமே தெரிஞ்சதை வச்சுக்கோங்க, தெரியாத வச்சுக்கோன்ட்டேன். அப்போ n2 ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகிடும், n1 m1 l1 t1 abc பை m2 l2 t2 abc. இப்போ போன தடவை பண்ண மாதிரியே அதை பிரிச்சுக்கலாம். n2 இஸ் ஈக்குவல் டு n1 m1லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம், m1 m2 a l1 l2 b t1 t2 c. இந்த ஏபிசின்றது எதை சொன்னேன், இங்கே இருக்க -1, -3, -2 -2. ஸோ அதையும் போட்டுருவோம், n2 இஸ் ஈக்குவல் டு n1 m1 பை m2 -1 l1 பை l2 க்யூபு t1 பை t2 -2. ஸோ n1 மதிப்பு நம்ம கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, அதுதான் இங்கே 6.6 10⁻¹. அலகு எடுத்துக்க வேணா, இப்போதைக்கு வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். n2 இஸ் ஈக்குவல் டு 6.6 10⁻¹ -11. இப்போ வந்து என்னென்னா இன்னொரு மாதிரி அதே எழுதுங்க, எஸ்ஐ அலகு ஒரு பக்கம் வச்சுக்கலாம், சிஜிஐ அலகு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். எஸ்ஐ அலகில் நீளத்தை வந்து மீட்டரில் குறிப்போம், இங்கே சென்டிமீட்டரில் குறிப்போம். நிறைய வந்து இங்கே கிலோகிராமில் குறிப்போம், இங்கே வந்துட்டு கிராமில் குறிப்போம். காலத்தை வந்து இங்கே செகண்டில், இங்கேயும் செகண்டில். இங்கே நான் எஸ்ஐலேருந்து தான் சிஜிஐக்கு மூவ் பண்ணுறதுனால எஸ்ஐ தான் என்னுடைய முதல் வேல்யூவாக இருக்கும், சிஜிஐ ரெண்டாவது வேல்யூவாக இருக்கும். அப்போ மேலே m1 l1 t1க்கு எஸ்ஐ மதிப்பை கொடுங்க, m2 l2 t2க்கு சிஜிஐ மதிப்பை கொடுங்க. இப்போ என்ன வரும், m1 அப்படின்றது 1 மீட்டர், சரி 1 கிலோகிராம், m்ன்றது நிறைய குறிக்குது. ஸோ 1 கிலோகிராம் பை 1 கிராம் பவர் -1. அதே மாதிரி எல்ன்றது நீளத்தை குறிக்குது, 1 மீட்டர் பை 1 சென்டிமீட்டர் பவர் கியூப். இது காலத்தை குறிக்குது, 1/n 1 செகண்ட் 1 செகண்ட் -2. இது கேன்சல் பண்ணிடலாம், நமக்கு தேவை கிடையாதது. அப்போ n2 இஸ் ஈக்குவல் டு 6.6 × 10⁻¹. இதை வந்து நான் என்னவா மாற்றலாம்னா, 1 கிலோகிராம் நம்ம என்ன பார்த்தோம், 1 கிலோகிராம்ன்றது 1000 கிராம்னு பார்த்தோம். 1000 கிராம் என்ன வருதுலாம், 10³ கிராம்னு எழுதலாமா? அப்போ இதை ஒன்று மாற்றிக்கலாம், இதை 1000ஆக மாற்றி, இதை இல்லைனா இதை வந்துட்டு நீ வந்து கிலோவாக மாற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து இப்போ போன சம்பளம் கீழே இருக்கிறத மாற்றுறேன், இந்த சம்பளம் மேலே இருக்கிறத மாற்றி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனுமே காட்டுறேன் உங்களுக்கு நான். இப்போ மேலே இருக்கிறத மாத்திரப்ப என்ன வரும், 10³ கிராம் பை 1 கிராமு பை -1. அதே மாதிரி மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறப்ப இது, அது 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர்னு பார்த்தோம். இப்போ 100 சென்டிமீட்டர்னால் 10² சென்டிமீட்டர். அப்போ 10² சென்டிமீட்டர் மேலே போட்டுக்கோ, கீழே வந்து 1 சென்டிமீட்டர் போட்டுக்கோ, மைனஸ் இது கியூப். இது வந்து என்னாகும், 1⁻¹. ஸோ n2 இஸ் ஈக்குவல் டு 6.6 10⁻¹ கிராமும் கிராமும் அடிச்சிடலாம், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அடிச்சிடலாம். ஸோ என்ன இருக்குது, 10³ வெளியில் -1, 10² வெளியில் -3. 1 1க்கு எதோ பவர் இருந்தாலும் அது 1 ஆகிடும். ஸோ அது 1 போட்டுக்கலாம். இப்போ இதோடைய மதிப்பு 6.6 10⁻¹
மூணு இருக்குது மைனஸ் ஒன்று இருக்குது, மூணையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்கலன்னா 10 பவர் -3 ஆகிடும், பெருக்கல் 10 பவர் 2 இருக்குது மைனஸ் 3 இருக்குது, 2 3 6, ஸோ 10 பவர் 6 மைனஸ் இருக்கிறதுனால -6, இது என்ன ஆகிடும்னா, சாரி 3 மட்டும்தான் இருக்கு இல்லையா, அது +3 தான், சாரி சாரி இங்கே மைனஸ் வராது, இங்கே கியூபு தான், கியூப் தான் போட்டிருக்கோம், அப்போ இங்கேயும் 6 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை நீ பெருக்கிறப்ப என்ன ஆகும்னா அழிச்சிடலாம். அழிக்க முடியலை. ஸோ தட்ஸ் ஓகே, அங்கே மைனஸ் இல்லை, வெறும் 10 பவர் 6 மட்டும்தான். ஓகேவா, அதை மட்டும் எழுதிக்கோங்க, இது கிடையாது, வெறும் 10 பவர் 6 மட்டும்தான். ஸோ இப்போ மேற்கொண்டு சுருக்கிறப்ப என்னாகும், 6.6 கீழே 3லேயும் 10 இருக்கிறனால 10 பொதுவாக எழுதிக்கலாம், -11 -3 6. ஓகே, பவர் எல்லாத்தையும் இப்போ நான் கூட்டினேன்னா என்ன வரும்னா -11 -3 +6. ஸோ -1 வரும்னு -3 கூட்டினா -14 வரும், +6 வரும். இதை நீ கழிச்சினா 14 6 போச்சுன்னா 8 வரும், பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது, -8, -10 பவர் -8. சிஜிஐ முறைப்படி வந்து அலகு வந்து இங்கே வந்து நியூட்டனில் ஆரம்பிச்சிருக்க ஃபார்முலா, அப்போ சிஜிஐயில் டைன் எழுதணுமா, சிஜிஐ முறைப்படி அழுத்தத்துக்கு டைன் சொல்லணும், சாரி விசைக்கு, இங்கே மீட்டர் ஸ்கொயர் இருக்கா, சிஜிஐயில் மீட்டருக்கு போல சென்டிமீட்டர் எழுதணும், ஸோ சென்டிமீட்டர் பவர், சென்டிமீட்டர் ஸ்கொயரு, இங்கே வந்து கிலோகிராமில் இருக்கா, அப்போ சிஜிஐயில் எழுதுகிறப்ப கிராமில் எழுதணும், அப்போ கிராம் பவர் -2, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த அலகுலேருந்து இந்த அலகு எடுக்க முடியும், இது வந்து விசைக்கான நியூட்டன் எஸ்ஐயில், அதே விசைக்கு டைன் எழுதணும், இது வந்து நீளத்துக்கு மீட்ரு, இங்கே நீளத்துக்கு சென்டிமீட்ரு, அங்கே கிராமு, அங்கே கிலோகிராமு, இங்கே கிராம், எப்படி மாற்றி எழுதணும். அடுத்த கணக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு சமன்பாடு சரியான பரிமாண முறையில் சமன்பாடு சரியான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றுத்துக்கு நீ பரிமாணத்துக்கு வேல்யூ கொடு, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, மூணுமே சமமாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ திசை வேகத்துக்கு நம்ம LT பவர் -1 பார்த்துருக்கோம் முன்னாடி, இது ஆரம்ப கட்ட திசை வேகம், அது ரெண்டும் ஒன்று தான், அப்போ இதுக்கும் LT பவர் -1 தான். முடுக்கத்துக்கு வந்து LT பவர் -2 வரும், LT பவர் -2 இருக்குது, காலத்துக்கு டி இருக்குது. ஓகேவா, இந்த T பவர் -2, இது ரெண்டும் ஒரே வேல்யூ தான், ஸோ இங்கே -2 இருக்குது, இங்கே +1 இருக்கிறதுனால இது கழிக்கிறப்ப என்ன ஆகிடும்னா LT பவர், இங்கே -2 பவரில் இருக்கும், இங்கே +1 பவரில் இருக்கும், இது போச்சுன்னா -1 வந்துடும், ஏன்னா ரெண்டில் ஒன்று போச்சுன்னா 1, பவர் பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறனால -1 ஆகிடும். அப்போ இங்கேயும் LT பவர் -1, இங்கேயும் LT பவர் -1, இங்கேயும் LT பவர் -1, மூணுமே ஒரே பரிமாணத்தை கொண்டிருக்கிறதுனால இந்த சமன்பாடு சரி அப்படின்னு நம்ம நிரூபிக்க முடியும். எல்லா சமன்பாடும் சரியான சமன்பாட்டுக்கு தான் சரியான பரிமாணம் வரணும்லாம் அவசியம் கிடையாது, சமூல தப்பான சமன்பாடை கொடுத்துட்டு கூட நம்ம கேட்கலாம், அதுதான் நம்ம ஒரு போன வீடியோலையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.14 இன்னொரு சமன்பாடு எடுத்துக்கிறாங்க, ½ME² 1/2 ME² இது MGH, இதுக்கு சம பரிமாண முறைப்படி சமமாக ஆகிறதான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம 1/2 எடுத்துக்க தேவையில்லை, 1/2 அப்படியே வச்சு இதை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம், தேவையில்லை நம்மளுக்கு, ஏன்னா எண்களை நம்ம எப்பயுமே எடுத்துக்க மாட்டோம், எம்ன்றது நிறைய குறிக்குது, அதுக்கு எம்முக்கு எம் போட்டாங்க, இது வந்து வின்றது திசை வேகம், திசை வேகத்துக்கு LT பவர் -1, இங்கே மேலே ஸ்கொயர் இருக்குது, V² இருக்குது, அதனால் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அப்போ இது எழுதுகிறப்ப என்ன ஆகும், எம், இங்கே எல்லு, இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ரெண்டுக்கும் பொது தான், அப்போ எம் L² இங்கே T பவர் -1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ -1 ரெண்டையும் பெருக்குனா -2 ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு MGH-க்கும் எடுக்கிறாங்க, இந்த பக்கம் எடுத்து பார்க்குறாங்க, எம்முக்கு உங்களுக்கு எம் தான் போடணும், ஜிக்கு வந்துட்டு உங்களுடைய முடுக்கமுக்கு வந்துட்டு LT பவர் -2 வரும், ஹெச் வந்து நீளத்தை குறிக்குது, அது எல். அப்போ இதை நீ பெருக்கிறப்ப என்ன வரும், எம், இங்கே எல் இருக்குது, இங்கே எல் இருக்குது, அப்போ L² வெறும் T பவர் -2 இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் நான் பரிமாணத்தை கொடுத்து பார்க்குறப்ப இந்த வினை வந்து இந்த சமன்பாடு வந்து சரியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம நிரூபிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்குள்ளேயே உள்ள தொடர்பினை வந்து சமன்பாடு இந்த இதை யூஸ் பண்ணி பெற முடியும், இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க். எப்படின்னா உங்களுக்கு வந்து 4-5 அளவுகளுக்குள்ளேயே உள்ள தொடர்பை கொடுத்துருவாங்க, தொடர்பை கொடுத்துட்டு அதை வச்சு நீங்கள் அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, அதுதான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் படுத்து பார்க்க போகிறோம், ஒரே ஒரு சம் தான் இருக்குது, பட் அது எப்படி போடணும்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த மாதிரி வேல்யூ கொடுத்தாலும் நீங்கள் போட முடியும். ஸோ என்ன கொடுப்பாங்கன்னா 4 நம்பர் வந்து ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்குப்பா அப்படின்ட்டுருவாங்க. உதாரணத்துக்கு
Q1, Q2, Q3 இந்த மாதிரி நாலு நம்பர்கள் வந்துட்டு ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கு அப்படின்றப்ப என்னென்னா இந்த மாதிரி சைன் போட்டுக்கணும், தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படின்றது காட்டுறது தான் இந்த சைனு. ஓகேவா? அதை வந்து இந்த சைனை எடுக்கணும்னா இந்த சைனுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறோம், ஈக்குவல்ட்டு போட்டிருக்கோம். எடுக்கணும்னா ஒரு மாறிலியை வந்து பெருக்கணும், கேன்றது ஒரு மாறிலி. அப்போ என்ன அர்த்தம், எத்தனை மடங்கு வந்து இந்த எண் இருக்க போகுதுன்றத கே தான் முடிவு பண்ண போகுது. கேன்றது ஜீரோவாக இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், மூணாக இருக்கலாம். ஒருவேளை இங்கே இதெல்லாம் சேர்த்து 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, கே 2 இருந்துச்சுன்னா 2 × 10 அப்படின்னு அர்த்தம். கேன்றது ஒரு மாறிலி. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட எல்லா தொடர்புள்ள அளவுகளையும் எடுத்து அதை இந்த மாதிரி அமைப்பில் எழுதிக்கிட்டு இதுக்குள்ளார நீங்கள் பரிமாணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா கிடைக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அடுத்து பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பரிமாண முறையில் பெறுக. ஒரு நேரத்திற்கான ஒரு கோவை, நேரத்துக்கான ஒரு ஃபார்முலா நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த அலைவு நேரமானது எதை சார்ந்திருக்குன்னா ஊசல் குண்டின் நிறைவு. அப்போ என்ன எழுதலாம், காலம் தான் எனக்கு கொடுத்துருக்கான். ஓகேவா? நேரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறான். நேரம் எதை சார்ந்திருக்குன்னா ஊசல் குண்டின் நிறை. அப்போ எம் சார்ந்திருக்கு, ஊசலின் நீளம் எல்ல சார்ந்திருக்கு, அப்புறம் புவியீர்ப்பு முடுக்கம் முடுக்கத்தை சார்ந்திருக்கு. அது எத்தனை மடங்கு வரும்னா எனக்கு தெரியாது, அதனால் இப்போதைக்கு நான் ஏ பி சி அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த சிம்பிளை நான் தூக்கணும்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது தூக்கிட்டு ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு போட்டோம்னா ஒரு மாறிலியாக உள்ளே போட்டுடணும். போட்டுட்டு மறுபடியும் எழுதிக்கோ, எம்மு எல்இ பி ஜி சி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நீ பரிமாணத்தை கொடுங்க. இங்கே டி இருக்கிறதுனால எம் ஜீரோவாக இருக்கும், எல்லு ஜீரோவாக இருக்கும், டி மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாறிலியன் இப்போ மேற்கொண்டு பயன்படுத்த தவிர மாறிலி இப்போதைக்கு உரமாக கூட வச்சு போட்டுக்க ஃபோன் தப்பு இல்லை, கே போட்டுக்கலாம். அடுத்து என்ன இருக்குது, எம் இருக்குது. எம்முக்கு நான் எம்ஏ தான் போட்டாகணும். ஏன், எம்னா நிறைய குறிக்குது, பவர் ஏ. எல்ன்றது நீளத்தை குறிக்குது, அது வந்து எல்லு. ஜின்றது உடனே முடுக்கத்தை குறிக்குது, அதோடைய வேல்யூ வந்து எல் டி பவர் மைனஸ் டூ சி. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலாம்னா எம் ஜீரோ எல் ஜீரோ டி பவர் ஒன், ஏன்னா டி பவர் ஒன்னால் டீனாலும் ஒன்று தான், ஈக்குவல் டு கே எம் பவர் ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்லுக்கு ஒரு பி இருக்குது, இந்த எல்லுக்கு ஒரு சி இருக்குது. அப்போ அது ரெண்டையும் சேர்த்தி நான் பி ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். டீக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் டி இருக்குது, மைனஸ் டூ இருக்குது, வெளியில் ஒரு சி இருக்குது. அப்போ ரெண்டையும் சேர்த்தி மைனஸ் டூ சின்னு எழுதிக்கலாம். ஏன் எல்லுக்கு பி ப்ளஸ் சி வந்துச்சு, இங்கே எல்லுக்கு பவரில் பி இருக்குது, இந்த எல்லுக்கு பவரில் சி இருக்குது, ரெண்டையும் ஒன்றா எழுதுகிறப்ப பி ப்ளஸ் சின்னு சேர்த்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த பவர் மட்டும் எடுங்க, இங்கே எம்முக்கு என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது, இங்கே எம்முக்கு ஏ இருக்குது. அப்போ பவர் மட்டும் எழுதுத்தா ஏவும் ஜீரோவும் இருக்கும். இங்கே எல்லுக்கு ஜீரோ இருக்குது, இந்த பக்கம் எல்லுக்கு பி ப்ளஸ் சி இருக்குது. அப்போ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே டிக்கு வந்து 1 இருக்குது, அந்த பக்கம் மைனஸ் டூ சி இருக்குது. அப்போ மைனஸ் டூ சி இஸ் ஈக்குவல் டு 1, சாரி 1. இதுலேருந்து முதல்ல ஏபிசி கண்டுபிடிப்போம். ஏ பூஜ்ஜியம்னு கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி, அது கண்டுபிடிக்கிறப்பே வந்துருச்சு. இங்கே மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் டூ சி இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போ சியை மட்டும் எடுக்கிறப்ப இந்த மைனஸ் டூ இந்த பக்கம் போயிடும், பெருக்கல் இருக்கிறனால கீழே போயிடும், மைனஸ் 1/2 ஆகிடும். அப்போ ஏ இருக்குது, சி இருக்குது. அப்போ பி என்னது, பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. சிக்கு பதிலாக மைனஸ் 1/2 கொடுத்துரு, ஈக்குவல் டு 0. அது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், பி ஈக்குவல் டு 1/2. இந்த மூணு வேல்யூம் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச இந்த மூணு வேல்யூம் எடுத்து இந்த இதில் எழுதுங்க. எழுதுனா என்ன வரும், கே பெருக்கல் எம் பவர் ஏ, எம் நினச்சிருங்க இங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ என்ன எழுதணும், டி இஸ் ஈக்குவல் டு கே பெருக்கல் எம் பவர் ஏ, ஏவோட மதிப்பு என்ன 0. அடுத்தது எல்லு, பியோட பவர் என்ன 1/2 வேல்யூ வந்து. சிக்கு என்னது, ஜியோட மதிப்பு வந்து சி இது மைனஸ் 1/2. ஓகேவா? இதுதான் நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சது மேலே அப்படியே கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னா டி இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு பவர் 0, எந்த நம்பருக்கு பவர் 0 போட்டாலும் அது 1 ஆகிடும். அப்போ அது எம்மை தூக்கிடுங்க, அது நம்ம தேவையில்லைன்னு. ஸோ 1 ஆகிடும். எல் 1/2 அப்படியே வச்சுக்கோ. இந்த ஜி 1/2 அப்படியே கீழே கொண்டு போனேன்னா
ஜி ஒன் பை டூ ஆகிடும், இங்கே மைனஸு ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ்க்கு ப்ளஸ் ஆகிடும் ஓகேவா. இப்போ இந்த கேவையும் ஒன்றையும் பெருக்கணும்னா கேவாயிடும், மீதி எல் ஒன் பை டூ கீழே ஜி ஒன் பை டூ போட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கன்னா இந்த டி அப்படியே எழுதிட்டு கே அப்படியே எழுதிட்டு இந்த ஒன் பை டூ என்னென்னா ரூட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து டூ பவர் ஒன் பை டூனா என்னென்னா ரூட் டூன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா எல்லுக்கு ஒரு ஒன் பை டூ ரூட் ஒன் பை டூ இருக்குது, ஜிக்கு ஒரு ஒன் பை டூ இருக்குது, ரெண்டுக்கும் சேர்த்து ரூட் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஃபார்முலாவே தெரியாது, கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சு நான் நல்லா ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த லெசனுடைய மெயின். இது இந்த குறிப்பிட்ட 1.15 இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். இது நிறைய தடவை ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து அதோடைய சார்பை எழுதிடுங்க, அதுக்கப்புறமா அதுக்குள்ளே பரிமாணத்தை உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஏபிசி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சி. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதோட இந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நான் அதுக்கடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு நான் வந்துட்டு ரெண்டாவது லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கெமிஸ்ட்ரி பொறுத்திருக்கும் ஆல்ரெடி மூணு லெசன் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அந்த வீடியோஸும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே ஒரு ஃபஸ்ட் டேர்முக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க, ஸோ காலாண்டுக்கு ரெடி ஆகிடுவீங்க. உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எடுக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.